Hello friends, vanakkam. Welcome to Venice Cookbook. Pachamulaga, puli tokku, lati pachamulaga urga, eppadi vena sollam, adu eppadi pandradun paakalam ipa. 20 pachamulaga eduthun iruken, puli vandu elumichambala size ku eduthu soodu thanila konjam pottu 10 nimisham oora vecha nalla full juice um kaiyala kasikinale vandrum. Vendaya podi oru ara spoon eduthun iruken. வாணலியில் கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தய பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும். ஊறுகாய், தொக்கு இதுக்கெல்லாமே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்ல சுவையாக இருக்கும். பெருங்காயை கட்டி ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். பெருங்காயை கட்டி இல்லைனா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 20 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்க வேண்டிதான் கலர் மாறுற வரைக்கும். அப்போ தான் வந்து அதோடய காரம் அவ்வளோவா நமக்கு தெரியாது. எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோன்னா கலர் நல்லா கொஞ்சம் வெளுத்து வரும். அந்த மாதிரி வரத்தே புளியை வந்து நல்லா கரைச்சி ஜூஸ் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதை விட்டு கொதிக்கணும் புளி வாசனை போக. இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடியெலாம் போட வேண்டிதான். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, கடித்து சாப்பிட முடியாது. ஸோ ஜஸ்ட்டு உடச்சி மூக்குக்கிட்ட கொண்டு போனீங்கனாலே நல்லா காரமாக இருந்தால் விறுவிறுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய காரம் இது வெல்லம் அதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. புளியும் நிறைய புளி தண்ணி சேர்க்கணும். இந்த காரம் அடங்கிறதுக்கு தான் புளியும் வெல்லமும் நம்ம சேர்க்குறோம், ஒரு சின்ன கட்டி வெல்லமும். ஸோ அந்த பச்சை மிளகாயோட காரத்துக்கு தக்கன நீங்கள் புளியை சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக மூக்குக்கிட்ட கொண்டு போனாலும் நல்லா சுருன்னு காரம் இருந்ததுன்னா புளி வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். வெல்லமும் கூட ஒரு சின்ன கட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா புளியை விட்டாச்சு. புளி தண்ணியை உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சிரும். புளி வாசனை போனதுக்கப்புறமா வெல்லம் ஒரு துண்டு போட்டு சேர்த்து இறக்க வேண்டிதான். பச்சை மிளகாய் வந்து அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. பச்சை மிளகாய் சாதாரணமாக நிற்க வேண்டாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மலச்சிக்கலெல்லாம் போக்கும், முக்கியமாக எடையை குறைக்க உதவும். இல்லை விட்டமின் ஏ, சி, கே மற்றும் பைட்டோ நியூட்ரிஷன்கெலாம் இருக்குது. நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. பீட்டா கரோடின் இருக்குது. அதனால் இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால் பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும் இந்த பச்சை மிளகாய் தொக்கு ஊறுகாய். பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.